ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள். 7338-24242. தமிழ்நாட்டில் சிறுபான்மையினருக்கு வழங்கப்படும் சிறப்பு இடஒதுக்கீடுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 2007 இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களுக்கு 5% சிறப்பு இடஒதுக்கீடு வழங்கி தமிழ்நாடு அரசு அரசாணை பிறப்பித்தது. இந்த உத்தரவே இப்போது வரை நடைமுறையில் உள்ளது. இந்நிலையில் இந்த சிறப்பு இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்று மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஸ்டாலின் பாஸ்கரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார். இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் இதேபோன்ற அரசாணை ஆந்திர பிரதேசத்திலும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிரான மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தின் 5 கொண்ட அரசமைப்பு அமர்வு முன் நிலுவையில் உள்ளது. எனவே இப்போது இந்த மனு மீது எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என கூறி உயர்நீதிமன்றம் வழக்கை முடித்து வைத்திருந்தது. நீதிமன்றத்தின் இந்த உத்தரவுக்கு எதிராக ஸ்டாலின் பாஸ்கரன் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்தார். அந்த மனுவில் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் இந்துக்கள் 88% பேர் இருக்கின்றனர், கிறிஸ்தவர்கள் 7% பேர் உள்ளனர், இஸ்லாமியர்கள் 6% பேர் இருக்கின்றனர் என்று புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் சிறுபான்மையினரான கிறிஸ்தவர்கள் மற்றும் பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமியர்களுக்கு 5% சிறப்பு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டதால் பிறர் பாதிப்படைகின்றனர். எனவே இது சார்ந்த அரசாணை உச்சநீதிமன்றம் ரத்து செய்ய வேண்டும் என்று ஸ்டாலின் பாஸ்கரன் தனது மனுவில் தெரிவித்துள்ளார். இந்த மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.